நாம் இந்த வீடியோவில் நம்ம சொல்கிறத கணினியை நமக்காக தமிழில் தட்டச்சு செய்து தர அந்த வித்தையை தான் நம்ம கற்றுக்க போகிறோம். அதுக்கு நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, முதல்ல docs.google.com ஓப்பன் பண்ணிக்கோங்க. google.com போன உடனே அதில் உங்களுக்கு ஒரு docs.google.com போகிறோம். இதில் ஒரு நம்ம ஒரு பிளாங்க் பேஜ் ஓப்பன். இந்த பிளாங்க் பேஜில் தான் நான் இப்போ என்ன சொல்கிறேனோ அதை வந்து உங்களுக்கு நீங்கள் டைப் பண்ணாமே தட்டச்சு செய்யணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா இங்கிலீஷில் எளிமையாக எல்லோருமே செய்வாங்க. ஆனால் தமிழ்லையும் இது சாத்தியம் அப்படின்றது தான் நீங்கள் இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கிறீங்க. அதுக்கு என்ன செய்யலாம் பார்க்க முதல்ல இதில் டூல்ஸ் அப்படின்றத கிளிக் பண்ணுங்கள். இதில் பார்த்தீங்கன்னா வாய்ஸ் டைப்பிங் அப்படின்னு இருக்கும், அதை கிளிக் பண்ண போகிறீங்க. இதுக்கு ஷார்ட்கட்டும் இருக்குது, கண்ட்ரோல் பிளஸ் ஷிஃப்ட் பிளஸ் எஸ் அப்படின்றத இதுக்காக நீங்கள் கிளிக் பண்ணுறீங்க. ஓகே, டிஃபால்ட்டாக இங்கே இங்கிலீஷ் யூஎஸ் அப்படின்னு இருக்குது, இதை நான் கிளிக் பண்ணுறேன். உங்களுக்கு முதல்ல இங்கிலீஷ் இந்தியா அப்படின்றத கிளிக் பண்ணிவிட்டு நான் முதல்ல இங்கிலீஷில் டைப் பண்ணி காமிக்கிறேன். இங்கே கிளிக் டு ஸ்பீக்கர்னு இருக்கிறத நான் கிளிக் பண்ணுறேன். நவ் வி ஆர் கோயிங் டு How to input. இப்போ தமிழில் எப்படி செய்கிறது அப்படின்றத பார்ப்போம். இதே இதில் லாங்குவேஜில் தமிழ் அப்படின்றது தமிழ் இந்தியா கொடுக்குறேன். நாம் இப்பொழுது தமிழில் எளிமையாக பேசுவதை தட்டச்சு செய்து கொண்டிருக்கின்றோம். இது மிக எளிமையாக செய்யக்கூடிய ஒரு வேலையாகும். நீங்கள் பல மணி நேரம் தட்டச்சு செய்யக்கூடிய அந்த கடிதத்தை இவ்வாறு பேச பேச நமக்கு ஏஐ என்று சொல்லக்கூடிய ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மூலமாக இந்த சேவை வழங்கப்படுகிறது. இதை பயன்படுத்தி நீங்கள் எத்தனை பக்கங்களை வேண்டுமானாலும் எளிமையாக தட்டச்சு செய்ய முடியும். இந்த காணொளி உங்களுக்கு பயனுடையதாக இருக்கும் என்று நினைக்கின்றேன். நன்றி, வணக்கம்.